ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மா மாமா டேவி. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடைவரிசி தேவைப்பட்டால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோல் கூட தான் பார்க்க போகிறோம். டியூப் வச்சு எப்படி பின்னுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் மோட் ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் ஒரு ரோல் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கடுத்து டியூப் எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம அரை இன்ச் அளவு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். இந்த ஒயரையும் கட் பண்ணணும். இந்த ஸ்கேலில் நான் 7 அடியில் 32 ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த டியூபையும் நான் 1/2 இன்ச் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு நான் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். 32 ஒயரையும் 2/2 எடுத்து முடிச்சு போட்டு 16 முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். நாம் இந்த முடிச்சு எடுத்து ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம கிராஸ் குடைக்கு போடுற மாதிரி தான் போடணும். இந்த குடைக்கு நம்ம ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ 2 ஒயரையும் எடுத்து இதே மாதிரி கிராஸாக நம்ம போட்டுக்கிடலாம். நான் இதுக்கு முன்னாலேயும் நான் கிராஸ் கூடை தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரோலில் போடுறேன். இது வந்து கிளாஸ் ஒயர் முக்கோணமாக வரும் இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது. அதுக்கடுத்து ஒரு முடிச்சு இந்த ஒயரில் நம்ம சேர்க்கணும். இந்த டியூப் குடைக்கு நான் ஒரே கலரில் தான் எடுத்துருக்குறேன். ஒரே கலரில் எடுத்து எல்லோ கலர் டியூப் போட்டு நான் பின்ன போகிறேன். நேர் நேராக இருக்கிறதுல தான் ஒவ்வொரு ஒயரையாக நம்ம ஜாயின் பண்ணணும். பதினாறு முடிச்சையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம முடிச்சு போடணும். மேலே அடிபாகத்தில் நம்ம எத்தனை அடி அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கிடணும். நீங்கள் அடிபாகம் போடும்போது கொஞ்சம் முடிச்சு டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இது கிராஸ் கூட பின்னுறதுக்கு சுத்து உயர் தேவையில்லை. அதனால் சீக்கிரமாகவே இந்த கூடையை பின்னிடலாம். இந்த மாதிரி கூட பின்னும்போது நம்ம நவராத்திரி குழுவுக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் பர்த்டே கிஃப்டாக இந்த மாதிரி கூடைகள் பின்னி கொடுக்கலாம். நான் மேலே அடிபாகத்தில் நான் எத்தனை அடி தேவையோ அத்தனை பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கிராஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பின்ன வேண்டியது தான். இப்படி நேராக இருக்கிறதுல நம்ம பின்னக்கூடாது. இப்படி இன்னும் கொஞ்சம் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கார்னரில் இருந்து 4 லைனாக நான் பின்னியிருக்கிறேன். 2 பக்கம் வலது பக்கமும் 4 வரும், இடது பக்கமும் 4 வர்ற மாதிரி. நீங்கள் 4 அப்படி இல்லைன்னா 5 கூட நீங்கள் வச்சுக்கிடுங்க. நான் இப்போ கார்னர் திருப்புறது 3வது முடித்து 4வது முடித்து ரெண்டையும் சேர்த்து நான் முடித்து போட போகிறேன். இது உயரம் 10தோ என்னமோ அப்படின்ட்டு தான் நான் 4 முடிச்சிலேயே நான் கார்னர் திருப்பிட்டேன். நீங்கள் வந்து 5 கூட எடுத்துக்கிடுங்க. இந்த கூடைக்கு 5 எடுக்கும்போது 4, 5 நம்ம சேர்த்து பின்னணும். இப்போ நான் 3, 4, 2 சேர்த்து நான் பின்னுறேன். இது சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூடையாகவும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த 2 3வது முடிச்சிலேருந்து வர்ற ஒயர், 4வது முடிச்சிலேருந்து வர்ற ஒயர் கார்னரில் இருந்து நாம் எண்ணணும். 1, 2, 3, 4 இப்போ 3வது 4வது ரெண்டையும் நான் சேர்க்குறேன். இப்போ 4 கார்னரும் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம எடுத்து பின்ன வேண்டியதுதான். இப்படியே 2 ஒயராக எடுத்து பக்கத்தில் இதே மாதிரி கிராஸாக இருக்கும்போது அதை பின்னிடணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே நான் ஒரே லெவலாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரே லெவலாக பின்னியாச்சு. அதுக்கப்புறம் நாம் டீ போடுறதுக்கு முக்கோணமாக பின்னணும். இதில் நாலு முடிச்சு எடுத்துக்கிடுங்க. நாலு முடிச்சு எடுத்து இடது பக்கம் ஒரு ஒயர், வலது பக்கம் ஒரு ஒயரை விட்டுட்டு நாம் அந்த நாலு முடிச்சுலையும் ஒரு முக்கோணமாக நாம் பின்னணும். ஏன்னா நம்ம 32 ஒயர் எடுத்திருக்கிறோம், அதை நாலு நாளாக பிரிக்கும்போது 8 லைன் வரும். நாலு நாளாக பிரித்து தான் நம்ம டீப் போட போகிறோம். அதுக்கடுத்து இது கிராஸாக இருக்கிறத நம்ம பின்னிடலாம். இடது பக்கம் 4 ஒயர் வரும், வலது பக்கம் 4 ஒயர் வரும். நம்ம பின்னும்போது அதுக்கடுத்து இந்த ரெண்டு, இந்த கலர் வந்து டொமேட்டோ ரெட்டுமாங்க. அந்த கலரு கிளாஸ் ஒயர் தான் எடுத்துருக்கிறேன். இது வீடியோ பார்க்குறத விட நேராக பார்க்குறதுக்கு இந்த ஒயர் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கு. இந்த நாலு நாள் ஒயராக இதே மாதிரி வரும். இப்படியே தான் நம்ம கூடைய சுற்றி முக்கோணமாக போடணும். நம்ம நாலு நாளாக அதுக்கடுத்து நாலு நாள் இந்த மாதிரியே கூட ஃபுல்லாக முக்கோணமாக வரும். நம்ம பின்னும்போது இடது பக்கம் ஒரு ஒயரை விட்டுறணும். இந்த ஒயர் இடது பக்கத்துலேருந்து ஒரு ஒயரை விட்டுறணும். அதுக்கப்புறம் வலது பக்கம் வர்ற முடிச்சில் இந்த நாலாவது முடிச்சிலையும் வலது பக்கம் வர்ற ஒயரை ஒன்றை விட்டுறணும். மீதி இருக்கிறத நம்ம கிராஸ் ஆப்பிடணும். அப்போ இந்த முக்கோணமாக கிடச்சிரும். இது போட தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போட தெரியாதவங்க இதை பார்த்துட்டு போடுங்க. இப்போ நாலு ஒயர் வருது. இப்போ இதில் தான் நம்ம டீப்ஸ் சொருகணும். இப்போ வந்து நாலு ஒயர்லேயும் நான் அந்த டீப் சொருகிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை நம்ம இந்த நாள்லையும் நம்ம சொருகிடலாம். சொருகிட்டு நம்ம அந்த கிராஸாக இருக்கிறத பின்ன வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக உள்ள கூடை தான். கிராஸ் கூட பின்ன தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக போடலாம். ஒரே நாளில் கூட இந்த கூடையை முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு ரோலில் தான் பின்னுறோம். இந்த டீப் மட்டும்தான் சொருகணும். நீங்கள் ஒரே வயலில் மொத்தமாக கூட நீங்கள் சொருகி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டேன். அதுக்கடுத்து ரெண்டாவது, டீப் வந்து இந்த முடிச்சுக்குள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக முடிச்சு போட்டுக்கிடுங்க. நீங்கள் முதல்ல ஒவ்வொரு வயலையும் டீப் சொருகி வச்சுட்டா ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஒயரில் இந்த நாளையும் பின்னிடலாம். நான் ஒரு கட்டம் மட்டும் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இந்த டீப்பு விலை குறைவு தான். ஒரு ரோல் வந்து விலை கம்மியாக தான் கிடைக்கும். அதில் கொஞ்சமாக தான் இந்த கூடைக்கு டீப்பு தேவைப்படும்.
நீங்கள் இந்த டியூபுக்கு பதில் ஸ்டாப் போட்டு பின்னலாம். அப்படி இல்லைன்னா பாசி மணி போட்டு கூட நீங்கள் பின்னலாம். அதுவும் இதை விட அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி வி ஷேப்பாக கிடைக்கும். இதை எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து பின்னிட வேண்டியது தான். இந்த குடைக்கு நான் 7 அடியில் 32 ஒயர் எடுத்தேன். 32 ஒயரையும் 16 முடிச்சா நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு 16 முடிச்சையும் நம்ம ஜாயின் பண்ணி அடிபாகம் போட்டு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த வீடியோவுக்கு முன்னால் ஒரு குடை போட்டிருக்கேன். அது வந்து கிராஸ் குடை, பார்டர் குடை மாதிரி வரும். அது 1.5 ரோலில் போட்டேன். இதுவும் சின்ன குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடையாகவும் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு கிராஸ் கூட பின்ன தெரியலைன்னா நான் சின்ன குடையெல்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்து அதை பின்னி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த குடை ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த ஒரு கட்டம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரியே இதில் எல்லாமே முக்கோணமாக 4 நாளாக நான் பின்னிட்டு டீப்ஸ் ஒதுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த நாள்லேயும் இந்த நாள்லேயும் டீப்ஸ் வருங்க. சுற்றி டீப் வரும், நடுவில் இந்த கட்டை வரும். நான் இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நான் பின்னிருக்கிறேன். அதுக்கடுத்து மேலே வந்து அதே மாதிரி டீப்ஸ் வரிக்கிட்டு பின்னணும். 2வது லைன் நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னலாம். பின்னிட்டு கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பின்னிக்கிடலாம். இது ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இது 2வது லைன் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் ஒயர் பின்னும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க, பின்னுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த ஒயரை வச்சு இந்த நாளையை நம்ம பின்னிடலாம். இந்த குடைக்கு நம்ம டீப் சொருகிறது மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு ஒயர்லையாக சொருகிட்டு ஓரமாக முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா டீப் அதிலே வச்சு நம்ம பின்னிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் நான் பின்னிட்டேன். இப்படியே தான் ஒவ்வொன்றா நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுவரை நான் பின்னிருக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக இதே மாதிரி பூ போட்டிருக்கேன். நான் எல்லோ ஒயர் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு பூவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் அந்த பூ போடுறது எப்படிங்கிறது லிங்க் தரேன், அதை பார்த்து அதே மாதிரி போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து கிராஸாக பார்க்கும்போது இது 4 கட்டம் வந்திருக்கு. இப்போ வந்து இதே மாதிரி முக்கோணமாக சொரியக்கிடலாம். இந்த மாதிரி சொரியக்கிடுங்க. நான் சொருகிட்டு காட்டுறேன். கைப்பிடி வந்து நான் உருட்டு கைப்பிடி தான் போட போகிறேன். 2 வந்து ரெட் கலரும் 1 எல்லாவும் சேர்த்து 3 ஒயரில் நான் கைப்பிடி போடுறேன். உருட்டு கைப்பிடி தான், அதோடய லிங்க் நான் தரேன், அதை பார்த்துக்கணுங்க. இது ரொம்ப அழகாக வந்திருக்கு கூட. இதை ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட, சின்ன குழந்தைங்களுக்கு
நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூடவும் யூஸ் பண்ணலாம். இந்த கூடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பின்னி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.